ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி ரொம்பவே க்ரியேட்டிவான ஃபோட்டோஸ்லாம் எப்படி எடுக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானே எழுதிடுங்க. இன்றைக்கி வீடியோவில் ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியான ஃபோட்டோ எப்படி எடுக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு ஒரு பிளைனான கிளாஸ் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லாட்டி இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி டிரான்ஸ்பரண்டான கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் பாதிக்கு மேலே தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ரெண்டு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கிட்டு கீழே ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க, இன்னொரு பேப்பரை பேக்ரவுண்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பேக்ரவுண்டாக வைக்கிற பேப்பருக்கு பின்னாடி ஒரு லைட் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பேப்பர் வந்து ரொம்பவே அந்த லைட்டை டிஃப்யூஸ் பண்ணி வரும், நமக்கு பேக்ரவுண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதனால் இந்த பாட்டிலோட ஷேப்பும் ரொம்பவே கிளியராக தெரியும். அதுக்கப்புறமா ஒரு ட்ராப்பாக இங்கே வந்து அந்த பாட்டிலில் போடுங்க, கண்டினியூஸாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருங்க, உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஷாட் கண்டிப்பாக கிடைக்கும். அதை அப்புறம் இந்த ஃபோட்டோவுக்கு நான் ஏன் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணேன்னா, நான் இந்த ஃபோட்டோவில் யூஸ் பண்ணியிருக்கிறது பிளாக் கலர் இங்க். ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணோம்னா ரொம்பவே சூப்பராக அந்த இங்கோட ஸ்ட்ரக்சர்லாம் தெரியுங்கிறதுனால தான் நான் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா எனக்கு கிடைச்ச ஷார்ட்ஸை கொஞ்சம் கலர் கிரேட் பண்ணதுக்கப்புறமா இப்படி மாறிடுச்சு. இந்த ஃபோட்டோவை பிளாக் அண்ட் ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரியான ஃபோட்டோ எப்படி எடுக்கலாம்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸி. உங்கள் கையில் ஒரு லைட்டு வச்சுக்கோங்க, அப்படி இல்லாட்டி ஒரு பல்பை கையில் ஆன் பண்ணிட்டு அதை உங்கள் கையில் பிடிக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இந்த ஃபோட்டோ எடுக்கிறப்ப ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஃபோட்டோ எடுக்கிறப்ப ஃபோக்கஸ் வந்து இந்த பல்பில் வைங்க, அப்போ தான் கரெக்டான எக்ஸ்போஸ் கிடைக்கும். பல்பை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறமா கூகுளில் போய் ஒரு 3 இமேஜ் மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஃபோனில் பிக்ஸட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோவை நிறைய ஆப்பில் எடிட் பண்ணலாம். நான் வந்து பிக்ஸட் தான் பர்சனலாக யூஸ் பண்ணுறேன், ஏன்னா இது எனக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுனால. அதில் நீங்கள் எடுத்த அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சைடில் இருக்கிற டூல்ஸ் பாரை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை தொட்டதுக்கப்புறமா நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இமேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சேஃபுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ரவுண்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த நிலாவோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அதை கிராப் பண்ணி அதுக்கப்புறமா சேவ் கொடுத்துங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறமா அந்த பல்ப் சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த நிலாவை கிராப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சைடில் இருக்கிற எரேசர் டூலில் கிளிக் பண்ணி கீழே இருக்கிற இன்வெர்ட்டுங்கிற ஐக்கானை தொடுங்க. அதுக்கப்புறமா அந்த பல்பு ஃபுல்லாக ட்ரா பண்ண ஆரம்பி, எட்ஜஸ்லலாம் ஜூம் பண்ணி ரொம்பவே கேர்ஃபுல்லாக ட்ரா பண்ணுங்கள், அப்போ தான் பர்ஃபெக்டான அவுட்புட் கிடைக்கும். இதை ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு சூப்பரான ஃபோட்டோஸ் வந்துடும். இது இன்னொரு வாட்டி நம்ம பிஃபோர் ஆஃப்டர் பார்த்துருவோம். இப்படி இருந்த ஃபோட்டோ தான் நம்ம இப்படி மாற்றிருக்கோம். இந்த இடத்துல நிலா மட்டும் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களோட க்ரியேட்டிவிட்டி தகுந்த மாதிரி என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரியான ஃபோட்டோ எடுக்க எப்படி எடுக்கலாம்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு உங்களுக்கு தேவை முக்கியமான ஒரே விஷயம் இந்த கலர் எல்இடி லைட்டு தான். அந்த எல்இடி லைட்டை உங்கள் நோட்புக்கில் ஓட்டினதுக்கப்புறமா உங்கள் ஃபோனில் கேமரா ஆப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் மேனுவல் மோடுக்கு போய்க்கிங்க. மேனுவல் மோடில் ஸ்பீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரைட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஷட்டர் ஸ்பீட் குறையிறத உங்களால் பார்க்க முடியும். இல்லை 1/3 இல்லைனா 1/4 செகண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஃபோட்டோ எடுக்கிறப்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் ஃபோன் கண்டிப்பாக ஷேக் ஆகக்கூடாது. முடிஞ்ச அளவு ட்ரைபேடு யூஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ட்ரைபேட் இல்லைனா அதுக்கான ஆல்டர்னேட் சொல்யூஷன் என்னோட போன வீடியோவில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. ஷட்டர் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா எல்இடி ஆன் பண்ணி அந்த நோட்டை ஒரு அடி திறந்தீங்கன்னா போதும், இந்த மாதிரியான சூப்பரான ஷாட் கிடச்சிடும். இந்த ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிற அமேசிங்கான ஃபோட்டோஸை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.